Hello friends, welcome back to Suha Academy. இன்னைக்கு நம்ம Standard 8 ஓட Social Science Economicsல Lesson 1 Money, Savings and Investment இந்த டாபிக்கை தான் பார்க்க போறோம். சோ எப்பவும் போலங்க டாபிக்ல இருந்தே போலாம். மணி அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன மீனிங் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். மணி அப்படின்னா என்ன, பணம், காசு அப்படின்னு சொல்றோம்ல, சோ அதுதான் மணி. நெக்ஸ்ட் சேவிங்ஸ். சேவிங்ஸ்னா என்னங்க, சேமிப்பு. ஓகேங்களா, சேர்த்தி வைக்கிறோம் அப்படின்னு சொல்றோம்ல. நம்ம எல்லாம் என்ன யூஸ்வலாவே இப்ப பாக்கெட் மணி கொடுக்கறாங்க அப்படின்னா, இல்ல ஏதோ ஒரு கடைக்கு போயிட்டு வரோம் அப்படின்னா அந்த மிச்ச காசை வந்து சேர்த்தி வச்சு பழகிறோம்ல, சோ அதுதான் சேவிங்ஸ். அதுவே இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா, சோ ஸ்டார்டிங் நம்ம கையில இருந்து அதுல அதுக்கு மணி போட வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் வரும், கரெக்டுங்களா? சோ அப்படி நம்ம போடுறது தான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். சோ ஒரு விஷயத்துல இன்வெஸ்ட் பண்றது அப்படின்னு சொல்லுவோம், ஓகேங்களா? சோ இதுதான் மணி, சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். இங்க ஒரு சூப்பர் சேயிங்ஸ் கொடுத்துருக்காங்க, லேர்னிங் கிவ்ஸ் கிரியேட்டிவிட்டி, கிரியேட்டிவிட்டி லீட்ஸ் டு திங்கிங், திங்கிங் ப்ரொவைட்ஸ் நாலேஜ் அண்ட் நாலேஜ் மேக்ஸ் யூ கிரேட். இதை சொன்னவங்க யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள், ஓகேங்களா? ஸோ இதுல லேர்னிங் அதாவது நம்ம படிக்கிறோம்ல, ஸோ அது மூலமா என்ன வருது, கிரியேட்டிவிட்டி அதாவது புதுசா ஏதாவது பண்ணணுங்கிற ஒரு ஆர்வம் வரும். அந்த கிரியேட்டிவிட்டி, ஸோ புதுசா ஏதாவது பண்ணணும்னா அதுக்கு என்ன பண்ணணும், திங்கிங். ஸோ நம்ம நல்லா யோசிக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் வரும். ஸோ யோசிக்கணும் அப்படின்னா இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்றதுக்கு நாலேஜ், அதுக்கான அறிவு தேவைப்படும். ஸோ அந்த அறிவை தேடி நம்ம போகும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம பெரிய ஆளுங்க ஆளாயிருவோம். ஸோ மேக்ஸ் யூ கிரேட் அப்படின்னா நம்மள அதுவே ஒரு பெரிய இடத்துக்கு கொண்டு போயிரும், ஓகேங்களா? அது சொன்னவர் யார் அப்படின்னா ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள். இப்போ லெசன்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தாலும் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, இன்ட்ரோடக்ஷன். So, introductionல first, money is a fascinating subject and full of curiosities. Fascinating அப்படின்னா என்ன, கண்ண கவரக்கூடிய பொருள் அப்படின்னு சொல்லுவோம்ல, சோ அததான் வந்து fascinating அப்படின்னு சொல்லுவோம். சோ மணி அப்படிங்கிறது அப்படி நம்மளை கவர்றது மட்டும் இல்லாம அண்ட் ஃபுல் ஆஃப் கியூரியோசிட்டிஸ், கியூரியோசிட்டிஸ்னா என்னங்க, ஒரு ஆர்வம், அடுத்து என்ன அப்படிங்கிற மாதிரி இருக்கும்ல. சோ ஒரு ஆர்வத்தை தூண்டுறதும் மணி அப்படிங்கிறது தான். இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு கேப்சர் திஸ் எலிமெண்ட் ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதை வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியது ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம். த ஹிஸ்டரி ஆஃப் மணி அண்ட் ஹவு வேரியஸ் ஃபார்ம்ஸ் வேர் யூஸ்ட் அட் டிஃப்ரெண்ட் டைம்ஸ் இஸ் அன் இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி. இந்த மணி அப்படிங்கிற விஷயம் எப்படி வந்துச்சு, அண்ட் மணி அப்படிங்கிறது இப்போ நம்ம யூஸ் பண்றோம் இல்லைங்க, ருபீஸ் காயின்ஸ் அப்படிங்கறதெல்லாம், ஸோ ஃபர்ஸ்ட்ல இருந்தே இப்படிதான் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா இல்லைங்க. ஸோ அது என்னென்ன ஃபார்ம்ல இருந்துச்சு, எந்தெந்த டைம்ல எப்படி எப்படி எல்லாம் இருந்துச்சு அப்படின்னு படிக்கிறதே ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாடர்ன் ஃபார்ம்ஸ் ஆஃப் மணி ஆர் லிங்க்டு டு த பேங்கிங் சிஸ்டம். ஸோ இப்போ நம்ம யூஸ் பண்ற மணி எல்லாமே பேங்கிங் சிஸ்டம் கூட சேர்ந்ததா தான் இருக்கு. மணி இஸ் அ ஃபண்டமெண்டல் டிஸ்கவரி விச் ஹாஸ் ஈஸ்ட் த டே டு டே டிரான்சாக்ஷன்ஸ் வேல்யூவிங் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அண்ட் ஹாஸ் அலவுட் அஸ் டு ஸ்டோர் த வெல்த் அண்ட் ட்ரேட் இன் ஃபியூச்சர். ஃபண்டமெண்டல் அப்படின்னா என்னங்க, ஒரு அடிப்படையான விஷயம், கரெக்டுங்களா? ஸோ இந்த மணி அப்படிங்கிறது நம்ம ரொம்ப பேசிக்கா ஒரு விஷயம் கண்டுபிடிச்சது அண்ட் நம்மளுக்கு டே டு டே லைஃப்ல யூஸ் ஆகிறதுக்காக கண்டுபிடிச்சது தான் இந்த ஃபண்டமெண்டல் அப்படின்னு சொல்றோம். அண்ட் இது வந்து இப்போ நம்ம டெய்லி டிரான்சாக்ஷன்ஸ் அப்படின்னா என்னங்க, இப்போ நம்ம கிட்ட இருக்கிற மணியை இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்கறது, மேபி அது எப்படிப்பட்ட டிரான்சாக்ஷனா வேணாலும் இருக்கலாம், டிஜிட்டலா இருக்கலாம், இல்ல நம்ம ஒருத்தர் கையில இருந்து இன்னொரு கைக்கு கொடுக்கறதா இருக்கலாம். ஸோ இது மாதிரி டே டு டே டிரான்சாக்ஷன்ஸ், ஸோ அதுக்கும் யூஸ் ஆகுது. வேல்யூவிங் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ், வேல்யூவிங் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அப்படின்னா என்னங்க, இப்போ இந்த பொருளோட ரேட் இதுதான் அப்படின்னு ஒரு பொருளுக்கு நம்மளால சொல்ல முடியுதுல, ஸோ அதுக்குன்னு ஒரு வேல்யூ கொடுக்க முடியுது. அதே மாதிரி இந்த வேலை செஞ்சா எனக்கு இவ்வளோ சம்பளம் அப்படின்னு ஒரு நம்மளால ஒரு வேல்யூ கொடுக்க முடியுது ஒரு பொருளுக்கும் ஒரு வேலைக்கும் அப்படின்னா, ஸோ அதுவும் இந்த மணினால தான். அண்ட் ஹாஸ் அலவுட் அஸ் டு ஸ்டோர் த வெல்த் அண்ட் ட்ரேட் இன் ஃபியூச்சர். ஸோ ஃபியூச்சருக்கான வெல்த்தும் ட்ரேடும் நம்மளால ஸ்டோர் பண்ண வைக்க முடியுது அப்படின்னா அதுக்கு ரீசனும் மணி தான். ஸோ வெல்த்னா என்னங்க, சொத்து சேர்க்கறது அப்படின்னு சொல்றோம்ல, ஸோ ஃபியூச்சருக்காக சேர்க்கிறதா இருக்கட்டும், இது எல்லாமே மணி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்ததுனால மட்டும்தான். மணி இஸ் எனி திங் விச் இஸ் வைட்லி அக்செப்டட் இன் பேமெண்ட் ஃபார் கூட்ஸ் ஆர் இன் டிஸ்சார்ஜ் ஆஃப் அதர் பிசினஸ் ஆப்ளிகேஷன்ஸ். ஸோ மணி அப்படிங்கிற விஷயம் தாங்க, அதாவது வைல்லி அப்படின்னா எல்லா இடத்துலயும், ஸோ உலகத்துல எல்லா இடத்துலயும் ஒரு பொருள் வாங்குறோம் அப்படின்னா அதுக்கு ரிட்டர்ன் பே பண்ணியே ஆகணும், கரெக்டுங்களா? ஸோ மணி அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் எல்லா இடத்துலயுமே அக்செப்ட் பண்றாங்க. அதே மாதிரி ஒரு பிசினஸ் விஷயமா இருக்கட்டும்,
சோ பிசினஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பொருள் நம்ம விக்கிறதோ வாங்குறதோ பிசினஸ் தான் கரெக்டுங்களா. சோ அதுக்குமே இந்த மணி அப்படிங்கிற விஷயம் தான் ரொம்ப யூஸ் ஆகுது ஓகேங்களா. சோ இத சொன்னது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ராபர்ட்சன். சோ இது உங்களுக்கு இன்கேஸ் குவெஸ்டினா கேட்பாங்க அப்படின்னா, சோ இந்த சென்டென்ஸை கொடுத்து இது யாரு சொன்னாங்க அப்படின்னு கேட்பாங்க அப்படின்னா, சோ இதுக்கும் ஒரு சின்ன க்ளூ மாதிரி சொல்றாங்க. சோ இங்க என்ன சொல்றோம், மணி அப்படிங்கிறது தான் எந்த பொருள் வாங்கினாலும் சரி எந்த ஒரு பிசினஸ்க்கும் சரி மணி அப்படிங்கிறது தான் வந்து ஒத்துக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு அப்படின்னு சொல்றோம். சோ இது ஒன்றும் இல்லைங்க, ராபர்ட் அப்படிங்கிற ஒரு பர்சன் தான் சன் கிட்ட ஓகேவா, பையன் தான் பையன் கிட்ட என்ன சொல்றாரு, எந்த பிசினஸ் பண்ணணும் அப்படின்னாலுமே அதுக்கு மணி அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா என்ன பிசினஸ் பண்ணாலும் என்ன வாங்கணும்னாலும் நம்ம அதுக்கு பே பண்ணணும் கரெக்டுங்களா. சோ அந்த பே பண்ணணும்னா மணி வேணும் அப்படின்னு ராபர்ட் தான் சன் கிட்ட சொல்றாரு அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம் ஓகேங்களா. அடுத்து எவல்யூஷன் ஆஃப் மணி. இந்த எவல்யூஷன் அப்படிங்கிற வார்த்தைக்கு மீனிங் என்ன, இந்த எவல்யூஷன் அப்படிங்கிறது மணி எப்படி படிப்படியா வளர்ந்து வந்துச்சு அப்படின்னு பாக்குறது தாங்க எவல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா. சோ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வளர்ந்து வந்திருக்க ஒரு விஷயம்னா அது அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றது தான் எவல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா. சோ இப்ப உள்ள போலாம். த வேர்ட் மணி, இந்த மணிங்கிற வார்த்தை இஸ் டிரைவ்டு ஃப்ரம் ரோமன் வேர்ட். நம்ம நிறைய படிச்சிருக்கோம் கிரீக் லாட்டின் அப்படின்னலாம். ஸோ இந்த மணி அப்படிங்கிறது எதுல இருந்து வருது அப்படின்னா ரோமன் வேர்ட்ல இருந்து வருது. ஸோ அந்த வேர்ட் என்ன வேர்ட்னா மொனிட்டா ஜூனோ ஓகேங்களா. ஸோ மணிங்கிறது ரோமன், மொனிட்டா ஜூனோ, இதுக்குமே நம்ம வந்து க்ளூ வச்சுக்கலாம். ஸோ நம்ம கையில மணி இருந்தா மட்டும்தான் நம்மளால ரோம் பண்ண முடியும். ரோம் அப்படின்னா என்னங்க, சுத்துறது அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ கையில மணி இருந்தாதான் நம்மளால வெளியில போய் ரோம் பண்ண முடியும். ஸோ இதுவுமே வந்து மணிங்கிறனால இது மோனிட்டா ஜூனோ அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். இன்கேஸ் அப்படி இல்லை அப்படின்னா மோனிட்டா அப்படிங்கிற பொண்ணு பேர் மாதிரி கூட நம்ம வச்சுக்கலாம் ஓகேங்களா. அடுத்து இட் இஸ் த ரோமன் காடஸ் அண்ட் த ரிபப்ளிக் மணி ஆஃப் ரோமன் எம்பையர். ஸோ இது மெயினா யார்கிட்ட இருந்து, ரோமன் அப்படிங்கிற இதுல இருந்து வந்துச்சுன்னு சொல்லிட்டோம். அப்ப இந்த மோனிட்டா ஜூனோ அப்படிங்கிறது வந்து அவங்களோட ஒரு கடவுள் பேரு தான் இந்த மோனிட்டா ஜூனோ அண்ட் த ரிபப்ளிக் மணி ஆஃப் ரோமன் எம்பையர். ஸோ ரோமன் எம்பையர், ரோமன் அப்படிங்கறதும் ஒரு எம்பையர் தானே, அவங்க யூஸ் பண்ணிட்டு இருந்த மணி சிஸ்டம் தான் இது. த இந்தியன் ருபி இஸ் டிரைவ்ட் ஃப்ரம் சான்ஸ்கிரிட் வேர்ட் ருப்பியா விச் மீன்ஸ் சில்வர் காயின். நம்ம என்னங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், நம்ம யூஸ் பண்றது ருப்பி அப்படின்னு தானே சொல்றோம். ஸோ இந்த இந்தியன் ருப்பி அப்படிங்கிற அந்த ருப்பி அப்படிங்கிற வார்த்தை எந்த வேர்ட்ல இருந்து வந்திருக்குன்னா சான்ஸ்கிரிட் வேர்ட்ல இருந்து வந்திருக்கு. ஸோ இந்த ருப்பி அப்படிங்கிறது ருப்பியா அப்படிங்கிற சான்ஸ்கிரிட் வேர்ட்ல இருந்து தான் ருப்பி அப்படின்னு வந்திருக்கு. அப்ப இந்த ருப்பியா அப்படிங்கிற வார்த்தைக்கு மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சில்வர் காயின் அர்த்தம். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்டான க்வெஸ்சன், இதை நல்லா படிச்சுக்கோங்க. டுடே வி யூஸ் பேப்பர் நோட்ஸ் காயின்ஸ் ஆஸ் மணி. ஸோ இன்னைக்கெல்லாம் என்னங்க, நம்ம நோட்ஸ் தான் யூஸ் பண்றோம், காயின்ஸ் இதெல்லாம் தான் யூஸ் பண்றோம். பட் த எவல்யூஷன் ஆஃப் திஸ் ஸ்டேஜ் ஹாஸ் நாட் ஹேப்பன் ஓவர் நைட். ஆனா ஒரே நாள்ல இந்த வளர்ச்சியை நம்ம அடையலை. இட் டுக் தௌசண்ட்ஸ் ஆஃப் இயர்ஸ் டு ரீச் டு சச் அ ஸ்டேஜ். ஸோ இப்படி நம்ம நோட்ஸும் காயின்ஸும் யூஸ் பண்ற இந்த ஸ்டேஜுக்கு வர்றதுக்கு 1000 வருடங்களுக்கு மேல் எடுத்துக்கிச்சு. There are many stages of evolution of money. So, மணி வந்து ஓட வளர்ச்சின்னு பார்த்தோம்னா அதுக்கு நிறைய ஸ்டேஜஸ் அது வந்து கடந்து வந்திருக்கு. த ஏர்லியஸ்ட் அண்ட் பிரிமிட்டிவ் ஸ்டேஜ் இஸ் பார்ட்டர் சிஸ்டம். அண்ட் ரொம்ப பழமையானது அண்ட் ரொம்ப ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பார்ட்டர் சிஸ்டம் தான். ஸோ இந்த பார்ட்டர் சிஸ்டம் பற்றி தான் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறோம். இந்த பார்ட்டர் சிஸ்டம்னா என்னங்க, நான் மேலோட்டமாக சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நம்ம உள்ள போகலாம். ஒன்றும் இல்லைங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்டர் சிஸ்டம் அப்படிங்கிறது தான் இருந்திருக்கும். இது எப்படி அப்படின்னா, இப்போ என்கிட்ட அரிசி வச்சிருக்கேன் ஓகேங்களா. ஸோ என்கிட்ட அரிசி இருக்கு, உங்ககிட்ட கோதுமை இருக்கு. ஸோ இப்போ நான் என்ன பண்றேன், நான் வச்சிருக்கிற அரிசியில இப்போ 1 கப் உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்க அதுக்கு பதிலாக திருப்பி எனக்கு 1 கப் கோதுமை கொடுக்குறீங்க. ஸோ ஒரு திங்ஸ் என்கிட்ட இருக்கிறத உங்களுக்கும் உங்ககிட்ட இருக்கிறத நானும் எடுத்துக்கிறது தான் பார்ட்டர் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா அப்போ நம்ம கிட்ட மணி இருக்காது. இப்போ நான் ஒரு விஷயத்த வாங்கணும்னா நான் ஒரு விஷயத்த கொடுத்து தான் ஆகணும் கரெக்டுங்களா. ஸோ இந்த மாதிரி நம்ம கிட்ட இருக்கிற பொருள்களை மாத்தி நம்ம கூட்ஸ் வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா அதை தான் பார்ட்டர் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா. ஸோ வாங்க உள்ள போலாம். பார்ட்டர் சிஸ்டம் இஸ் எக்ஸ்சேஞ்சிங் கூட்ஸ் ஃபார் கூட்ஸ். பொருளுக்காக பொருளை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவோம் வித்தவுட் த யூஸ் ஆஃப் மணி. அப்ப காசுங்கிறது எதுவுமே இருக்காது இந்த பிரிமிட்டிவ் ஸ்டேஜ். ஸோ ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இப்படிதான் இருந்துச்சு ஓகேங்களா. அ பார்ட்டர் சிஸ்டம் இஸ் அன் ஓல்டு மெத்தட். இது வந்து ஒரு பழைய மெத்தட் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச்
ஓகேங்களா. திஸ் சிஸ்டம் ஹாஸ் பீன் யூஸ்டு ஃபார் சென்ச்சுரிஸ் அண்ட் லாங் பிஃபோர் மணி வாஸ் இன்வென்டட். இதுதாங்க பல வருடங்களா ஓடிட்டு இருந்திருக்கு ஓகேங்களா. இந்த மணி அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்ட்ரடியூஸ் ஆகிற வரைக்குமே இந்த பார்ட்டர் சிஸ்டம் அப்படிங்கிறது தான் ஓடிட்டு இருந்திருக்கு. People exchanged services and goods for other services and goods in return. அதாங்க நான் சொன்ன மாதிரி, இப்ப எனக்கிட்ட அரிசி இருக்கு கோதுமை வேணும்னா, சோ எனக்கு ஒரு கோதுமை வேணுங்கும் போது ஆட்டோமேட்டிக்கா உங்ககிட்ட இருந்து கோதுமை வாங்கிட்டு நான் ரிட்டர்ன் உங்களுக்கு அரிசி தரேன், அவ்வளவுதான். The value of bartering items can be negotiated with the other party. So, இவங்க இப்ப நம்ம வந்து ஒரு ஐட்டம் வச்சிருக்கோம், இன்னொரு ஐட்டம் வாங்குறோம் அப்படின்னா, சோ மத்தவங்க கிட்ட இது என்னவா இருக்கும், இது எந்த ரேஞ்ச் இருக்கும்னு அவங்களுக்குள்ளே ஒரு டிஸ்கஷன் நடத்திக்கிட்டாங்க. Bartering does not involve money. So, in the bartering system, varumbodhu adula money appingra oru vishayame varala, which is one of the advantages. Adhu dhaan oru periya advantage-a irundhathu. So, money ingra vishayame illama thaangikittu irukkiradha kuduthu nammalku venungiradha vaangikiradhu. Okayla? Hence, barter system has many deficiencies like. So, in the deficiencies appadina ennaanga? அதாவது பற்றாக்குறை, அதுல ஏதாவது ஒரு நெகட்டிவ் இருக்கணும்ல. சோ இந்த பார்ட்டர் சிஸ்டம்ல இருந்த நெகட்டிவ் எல்லாம் என்னன்னு தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட், லேக் ஆஃப் டபுள் கோயின்சிடன்ஸ் ஆஃப் வான்ஸ். இது இதுக்கு முன்னாடியே நான் சொன்னேன்ல, இப்ப என்கிட்ட அரிசி இருக்கு, அவங்ககிட்ட கோதுமை இருக்கு, சோ அதை நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஆனா இப்ப எனக்கு கோதுமை தேவைப்படுது, ஆனா நான் யார்கிட்ட இருந்து கோதுமை வாங்கணுமோ அவங்களுக்கு அரிசி தேவைப்படலை ஓகேங்களா. அவங்க கிட்ட இருக்கிறது எனக்கு வேணும், ஆனா என்கிட்ட இருக்கிறது அவங்களுக்கு வேண்டாம். அப்படிங்கும் போது அவங்க எப்படி அரிசியை வாங்கிட்டு கோதுமையை கொடுப்பாங்க? சோ அவங்களுக்கும் அரிசி தேவைப்பட்டிருந்தா தானே வாங்க முடியும். சோ ரெண்டு பேத்துக்குமே ஆப்போசிட் ஆப்போசிட்ல இருக்கிறத வேணுங்கிறதா இருந்தா மட்டும்தான் அந்த எக்ஸ்சேஞ்சுங்கிற ப்ராசஸ் நடக்கும் ஓகேங்களா. சோ அது வந்து ஒரு பெரிய நெகட்டிவா இருந்துச்சு. காமன் மெஷர் ஆஃப் வேல்யூஸ். ஃபார் எக்ஸாம்பிள்ங்க, கோல்டு தங்கமா இருக்கட்டும், சோ தங்கத்தை கொடுத்து அரிசி வாங்குறதா இருக்கட்டும். அப்போ ஒரு கப் தங்கம் கொடுத்து ஒரு கப் அரிசி வாங்கணும் அப்படின்னா தங்கத்தோட ரேட்டும் அரிசியோட ரேட்டும் ஒண்ணுதான். இன்டிவிசிபிலிட்டி ஆஃப் கமாடிட்டிஸ். ஒரு பிரிவினையே இருந்திருக்காதுங்க. தங்கம் அப்படிங்கறது இவ்வளவு பெருசு, வெஜிடபிள்ஸ் என்னவா வேணாலும் இருக்கட்டும், நம்ம யூஸ் பண்ற ப்ராடக்டா இருக்கட்டும், சோ இது 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 இந்த ரேஞ்ச் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு பிரிவினையும் இல்லாம இருந்திருக்கும். Difficulties of storing wealth. So, அந்த நேரத்துல தங்கிட்ட இருக்கிற வெல்த்தை ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது, அதாவது பாதுகாத்து வைக்கிற சிச்சுவேஷன்ல ஃபியூச்சருக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி அதை பாதுகாத்து வைக்கிறதுக்கு அவங்களால முடியாது ஓகேங்களா. சோ இது எல்லாம் தான் பார்ட்டர் சிஸ்டமோட டெபிஷியன்சிஸ், அதாவது நெகட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா. இப்போ நம்மளுக்கு கீழே ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க, டியூரிங் த ஏன்ஷியன் டைம். ஸோ பார்ட்டர் சிஸ்டம் இவ்வளோ நேரம் பார்த்தோம்ல, அதுதான் பார்ட்டர் சிஸ்டம். ஸோ கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஆர் ட்ரேடட் இன் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் அதர் கூட்ஸ். ஸோ கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அதர் கூட்ஸ் அப்படின்னா என்னங்க, இவங்க ஒரு பொருள் கொடுத்தா இவங்க ரிட்டர்ன் இவங்களோட பொருளை அவங்களுக்கு கொடுப்பாங்க ஓகேங்களா. ஸோ அதுதான் இங்க இப்போ இருக்கிற மார்க்கெட் மாதிரி அப்படின்னு வச்சுக்கலாம் கரெக்டுங்களா. ஸோ இப்படி தான் நடந்திருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போறது மேஜர் ஸ்டேஜஸ் ஆஃப் எவல்யூஷன் ஆஃப் மணி, அதாவது எவல்யூஷன் ஆஃப் மணின்னு பார்த்துட்டோம். ஸோ அதுல என்னென்ன ஸ்டேஜஸ் இருந்துச்சு அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஸோ மெயினா என்னென்ன இருக்கு, கமோடிட்டி மணி, மெட்டாலிக் மணி, பேப்பர் மணி, கிரெடிட் மணி ஆர் பேங்க் மணி, நியர் மணி அண்ட் ரீசன் ஃபார்ம்ஸ் ஆஃப் மணி ஓகேங்களா. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மணி இருக்கு. மணி ஹாஸ் எவால்வ்டு த்ரூ டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் அண்ட் அக்கார்டிங் டு த டைம், பிளேஸ் அண்ட் சர்க்கம்ஸ்டன்சஸ். ஸோ இவ்வளோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மணி இருக்கு. இது ஒவ்வொன்றுமே அவங்க இருந்த சிச்சுவேஷனை பொறுத்தும், அவங்க இருந்த இடத்த பொறுத்தும், அவங்க இருந்த காலத்தை பொறுத்தும், ஸோ இது மாதிரி இது எல்லாத்தையும் பொறுத்து தான் இந்த ஸ்டேஜஸ் அப்படிங்கிறது வந்து வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இவங்க கொடுத்துருக்குற இது எல்லாத்தையும் பற்றி தான் நம்ம இதுக்கு அடுத்து பார்க்க போறோம். So first என்ன கொடுத்துருக்காங்க, கமோடிட்டி மணி. ஸோ கமோடிட்டி மணி பத்தி பார்க்க போறோம். இந்த earliest period of human civilization, any commodity that was generally demanded and chosen by common consent was used as money. இந்த commodity அப்படிங்கிற வார்த்தைக்கு மீனிங் என்ன சொல்லுவாங்க, பண்டம் அப்படின்னு சொல்லுவோம். பண்டம் அப்படிங்கறது ஒண்ணும் இல்லைங்க, அதுவுமே ஒரு good, அதாவது ஒரு திங் தான் சொல்லுவோம் ஓகேங்களா. சோ அந்த காலத்துல எல்லா பீப்புளுக்கும் காமனா என்ன பொருள் தேவைப்பட்டுச்சோ, சோ பண்டம் அப்படிங்கிறது வேற எதுவும் இல்ல பொருள் தான், எந்த காமனா தேவைப்பட்டுச்சோ அந்த பொருளை மணியா யூஸ் பண்ணிக்கிட்டாங்க ஓகேங்களா. சோ கூட்ஸ் லைக் ஃபர்ஸ், ஸ்கின்ஸ்,
salt, rice, wheat, utensils, weapons, etc. were commonly used as money. இது எல்லாத்தையும் தான் மணி மாதிரி யூஸ் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கின் சால்ட் ரைஸ் இதெல்லாமே வந்து நம்மளுக்கு தேவைப்படுற விஷயங்கள். சச் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கூட்ஸ் ஃபார் கூட்ஸ் ஆர் நோன் அஸ் பார்ட்டர் சிஸ்டம். ஓகேங்களா? இதை தான் வந்து பார்ட்டர் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? சோ பார்ட்டர் சிஸ்டம் அப்படிங்கறது புரிஞ்சுதா? ஒரு கூட் கொடுத்து ஒரு பொருள் கொடுத்து இன்னொரு பொருள் வாங்கிக்கிறோம். அடுத்து மெட்டாலிக் மணி. இந்த மெட்டாலிக் மணி அப்படின்னு எடுத்தோம்னா இது ரொம்ப பெருசா போகும். அதுக்கு முன்னாடி எவல்யூஷன் பத்தியே நெக்ஸ்ட் பேஜ்ல ஒண்ணு இருக்கு, அதை பார்த்துட்டு வரலாம். ஓகேங்களா? இதுல எவல்யூஷன் ஆஃப் மணி, சோ ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் கொடுத்துருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் இப்படி கூட்ஸ் வச்சு மாத்திருக்காங்க, அடுத்து அனிமல்ஸ் வச்சு மாத்திருக்காங்க, அதுக்கப்புறம் கோல்டு, வெறும் கோல்டையே வச்சு ஒரு சின்ன காயின் மாதிரி வச்சு அதை மாத்திருக்காங்க. சோ இவ்வளவு கோல்டு தர எனக்கு இவ்வளவு ரைஸோ வீட்டோ கொடுங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கு அடுத்து காயின் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் ருபீஸ் வந்திருக்கு. இப்போ நம்ம ரீசெண்டா யூஸ் பண்றது கார்ட்ஸ், கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு இருக்கு இல்லைங்க அது. சோ இப்ப இந்த ரீசன்ட் ஃபார்ம் ஆஃப் மணி டிரான்சாக்ஷன்ல இப்ப நம்ம கரண்ட்ல என்னெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கறது தான் இங்க கொடுத்துருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் என்ன? ஏடிஎம். ஓகேங்களா? சோ கார்டை யூஸ் பண்ணி இப்ப ஏடிஎம்ல எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பேங்க். அதுக்கப்புறம் ஆன்லைன் டிரான்சாக்ஷன். ஆன்லைன்லயே பே பண்றதா இருக்கட்டும், ஏதாச்சும் புக் பண்றதா இருக்கட்டும், ஃபார் எக்ஸாம்பிள் டிக்கெட் புக் பண்றதா இருக்கட்டும், மூவிக்கு நம்ம இபி பில் பே பண்றதா இருக்கட்டும், போன் பில்லா இருக்கட்டும், இது மாதிரி எல்லாமே இப்போ ஆன்லைன்ல பே பண்ண ஆரம்பிச்சிட்டோம். மொபைல் பேங்கிங்கும் அதே தான். ஸோ ஆன்லைன்ல பே பண்றதா இருக்கட்டும், டிக்கெட் புக் பண்றது, இந்த மாதிரி எல்லாமே வந்து நம்ம இப்ப ரீசெண்டா இப்படிதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ இது என்ன சொல்லியிருக்காங்க? இது வெறும் இப்ப நம்ம ஊருக்குள்ள இல்ல நம்ம ஏரியாக்குள்ள அப்படிங்கறதெல்லாம் இல்ல, ஓவராலா வேர்ல்ட்ல எந்த இடத்துல இருந்து எந்த இடத்துக்கு நம்ம மாத்தணும்னாலும் போய்கிட்டே இருக்கும். ஓகே, இதுதான் எவல்யூஷன் ஆஃப் மணி. அடுத்து இந்த மெட்டாலிக் மணி. சோ மெட்டாலிக் மணி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, வித் ப்ரோக்ரஸ் ஆஃப் ஹியூமன் சிவிலைசேஷன், ஹியூமன்ஸ் வந்து வளர வளர கமோடிட்டி மணி சேஞ்ச் இன்டு மெட்டாலிக் மணி. சோ ஒரு பொருளை கொடுத்து இன்னொரு பொருளை வாங்குறதுல இருந்து மெட்டல்ஸ்ல மணி தயாரிக்க ஆரம்பிச்சாங்க. So metals like gold, silver, copper, etc. were used as they could be easily handled and their quantity can be easily ascertained. So இதுக்கப்புறம் gold, silver, copper இந்த மாதிரி metals எல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஏன்னா இதை வச்சு காமனா ஒரு ஷேப் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா இதோட வெயிட் இதுதான் அப்படின்னு நம்மளுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். அண்ட் இது ஹேண்டில் பண்றதும் ஈஸியா இருக்கும். அதனால இந்த மாதிரி மெட்டல்ஸ் தான் மணியா யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. இட் வாஸ் த மெயின் ஃபார்ம் ஆஃப் மணி த்ரூ அவுட் த மேஜர் போர்ஷன் of recorded history. So நம்ம history பின்னாடி எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெரிய போர்ஷன்ல மெயின் ஃபார்ம் ஆஃப் மணியா இருந்தது வந்து இந்த மெட்டாலிக் மணியா தான் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து ஹிஸ்டரி ஆஃப் மெட்டாலிக் மணில இருந்து நம்ம பார்க்கணும். ஸோ இந்த ஹிஸ்டரி ஆஃப் மெட்டாலிக் மணில இருந்து நெக்ஸ்ட் வீடியோ பார்ட் 2 வீடியோல இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோல ஏதாவது டவுட் இருந்தாலோ அல்லது வேற ஏதாவது டாபிக் வேணும் அப்படின்னு நினைச்சிங்கனாலோ கீழே கமெண்ட் பண்ணுங்க, அல்ல மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்க, அப்படி இல்லையா கொடுத்துருக்கிற பர்சனல் லிங்க்கு மெசேஜ் பண்ணுங்க. நான் அடுத்தடுத்து போடுற வீடியோவோட நோட்டிபிகேஷன்ஸ் வரல அப்படின்னா நீங்க வந்து அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிருக்க மாட்டீங்க. இன்கேஸ் அதையும் கிளிக் பண்ணி வரல அப்படின்னா ஆல் அப்படிங்கறத கொடுத்துருக்க மாட்டீங்களா இருக்கும். சோ ஒன்ஸ் அதை மட்டும் செக் பண்ணிக்கோங்க. அது ஆல்னு கொடுத்திருந்தா கண்டிப்பா அடுத்தடுத்த நோட்டிபிகேஷன் வரும். பை பை, ஹாப்பி லேர்னிங்.